ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் நடந்த மேட்சை யாராலையுமே மறக்க முடியாது. இந்த மேட்சில் நிறைய சாதனைகளும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளும் நடந்துச்சு. இந்த மேட்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தலை தோனியும் அம்பத்தி ராயிடும் அதிரடியாக விளையாண்டுருப்பாங்க. இது குறித்து நிறைய கிரிக்கெட் வீரர்கள் நிறைய ரசிகர்கள்னு பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்நிலையில் இந்தியாவில் எப்படி இந்த ஐபிஎல் மேட்ச் ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தானில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டி அதுவும் வந்து நடந்துட்டு வருது. இந்த போட்டியில் தொகுப்பாளினியாக இருக்கவங்க தான் ஜைனா அப்பாஸ். இவங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் நடந்த மேட்சை பார்த்துருக்காங்க. அதில் நம்ம தோனியோட சூப்பரான ஆட்டத்தை பார்த்துட்டு ட்விட்டரில் தோனிக்கு வந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு பாகிஸ்தான் ரசிகர்கள் நிறைய பேர் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியர்கள் வந்து நம்ம நாட்டோட எந்த ஒரு போட்டியிலும் கலந்துக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இப்படி இருக்க நீங்க வந்து இந்தியர்களை வந்து பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. பாகிஸ்தான் நாட்டோட பெருமையை விட உங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியமா? இந்தியாவில் நடக்கிற ஐபிஎல் போட்டியை பெருமையா பேசுற நீங்க இந்த விஷயத்துக்கு நீங்க வெக்கப்படணும் அப்படின்னு கோபமா அவங்களோட கருத்தை வெளியிட்டு இருக்காங்க. இந்தியாவில் நடக்கிற இந்த ஐபிஎல் மேட்ச்ல ஒரு பாகிஸ்தான் வீரர் கூட கிடையாது, ஆனா நீங்க அந்த ஐபிஎல் போட்டியை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஐபிஎல் போட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நீங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் தொகுப்பாளினியா இருந்துகிட்டு இந்தியாவில் நடக்கிற ஐபிஎல் மேட்சை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஆனா பாகிஸ்தானில் நடக்கிற பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டியை பற்றி இந்தியாவில் ஒரு மீடியா கூட இதுவரைக்கும் எந்த நியூஸுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து இந்தியாவில் நடக்கிற மேட்சை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஜைனா அப்பாஸ்க்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.